வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்டோன் பேப்பர் சிசர். கண்டிப்பா ஸ்கூல் டேஸ்ல கிளாஸ் போர் அடிக்கும் போது இந்த கேம் நம்ம விளையாடி இருப்போம். பிகாஸ் இந்த டூல்ஸ் இல்லாம சிம்பிளா கையிலேயே விளையாடுறேன் இதுவா தான் இருக்கும். சரி, இந்த கேமை பத்தி ஏன் இப்ப பேசுறேன் அப்படின்னா, சிம்பிள் கேமா இருந்தாலும் இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, ஃபேக்ட்ஸ், டாக்டிக்ஸ், லெசன்ஸ்னு எல்லாம் செமையா இருந்துச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கேம் சைனால ஹான் டைனஸ்டி இருந்தப்போ தோன்றி இருக்கு. ஹான் டைனஸ்டி சைனால இருந்தது 206 BC to 220 AD. ரஃபா கணக்கு போட்டு பார்த்தா கூட 2000 வருஷம் பழமையான கேம் தான் இந்த ஸ்டோன் பேப்பர் சிசர். 17th செஞ்சுரியில சில சேஞ்சஸோட இந்த கேம் ஜப்பான்ல என்டர் ஆச்சு. ஸ்டோன் பேப்பர் சிசருக்கு பதிலா ஸ்னேக், ஃபிராக், ஸ்லாக்னு விளையாடுவாங்க. இதுக்கு பேர் அங்க சான்ஸ் கொமிக்கல்னு சொல்லுவாங்க. இதுல ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் கொஞ்சம் மாறும். இந்த கேம் ஸ்டோன் பேப்பர் சிசர்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டாலும் கான்செப்ட் ஒண்ணுதான். அதாவது இந்த கேம்ல ரெண்டு பிளேயர்ஸ் இருப்பாங்க. மூணு டிஃபரெண்டான கை செய்கைகளை பயன்படுத்துவாங்க. அதுல ஸ்டோனுக்கு ஒரு ஜெஸ்டர் இருக்கும், சிசர் அண்ட் பேப்பருக்கு ஒவ்வொரு ஜெஸ்டர் இருக்கும். ஸ்டோன் சிசரை விட பவர்ஃபுல், சோ சிசரை உடைச்சிரும். சிசர் பேப்பரை விட பவர்ஃபுல், சோ கட் பண்ணிரும். பட் பேப்பருக்கு ஸ்டோனை விட பவர் அதிகம், சோ பேப்பர் ஸ்டோனை கவர் பண்ணிரும். அது எப்படி பேப்பர் ஸ்டோனை விட பவர்ஃபுல்லா இருக்க முடியும்? எப்பவாச்சு இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு வந்திருக்கா? அது ஏன்னு சொல்லி வீடியோட எண்ட்ல சொல்றேன். அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 20th செஞ்சுரியில செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த கேம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த கேமுக்குன்னே இன்டர்நேஷனல் அசோசியேஷன்லாம் இருக்கு. அதுல லீக்ஸ்ல இருந்து ஃபைனல்ஸ் மட்டும் ஸ்டேட், நேஷனல், இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் மேட்சஸ்லாம் நடக்கும். ஜாப்பனீஸை பொறுத்தவரை இந்த கேம்ல ஜெயிக்கிறது தோக்கிறத வச்சுதான் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. எந்த ஃபிளேவர் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு யாரு பில் பே பண்ண போறாங்கிற வரைக்கும் இந்த கேம் தான் டிசைட் பண்ணும். இந்த கேம் அவ்வளோ ஃபேமஸ் ஜப்பான்ல. இதாச்சும் பரவாயில்ல, 150 crore ரூபாய் பிசினஸ் இந்த கேம் விளையாடி ஜெயிக்கிறவங்களுக்கு தான் சொன்னா எப்படி இருக்கும்? எஸ், 2005 மேஸ்ப்ரோ டெங்கோன் சொல்லி ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனம், இவங்க கிட்ட இருந்த சில ஆர்ட் கலெக்ஷன்ஸை ஏலத்துக்கு விட முடிவு பண்ணாங்க. இவங்களோட பெயிண்டிங்ஸ் ஏலத்துக்கு எடுக்க கிரைஸ்டிஸ் சவுதீஸ்ன்னு சொல்லி ரெண்டு ஏலம் எடுக்கிற மிகப்பெரிய ஹவுசஸ் முன் வந்தாங்க. இதுல ரெண்டுமே மிகப்பெரிய ஹவுசஸ். இதுல யாருக்கு நம்ம பெயிண்டிங்ஸை கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு, சரி யார் பெரியவங்கன்னு மோத விட்டு பாத்திரலாம்னு சொல்லி இந்த ரெண்டு ஹவுசஸ்க்கு நடுவுல ஸ்டோன் பேப்பர் சிசர் மேட்ச் வச்சுக்கலாம். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஏலத்தை கொடுக்க போறோம். அது மட்டும் இல்ல, அவங்களுக்காக ரெண்டு எக்ஸ்க்ளூசிவ் பெயிண்டிங்ஸ் ஃப்ரீயா தரதா சேலஞ்ச் பண்ணாங்க. கிரிஸ்டி ஹவுஸோட பிரசிடென்ட் இந்த சேலஞ்ச ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. இந்த கேமை எப்படி வின் பண்றது, இதுக்கு பின்னால இருக்கிற சைக்காலஜி என்னன்னு சொல்லி அந்த ஹவுஸோடைய இன்டர்நேஷனல் டைரக்டர் கிட்ட கேட்க, அதுக்கு அந்த டைரக்டர் சொன்னாரு, இந்த கேம்ல என்னுடைய ரெண்டு பொண்ணுங்களும் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க கிட்ட ஐடியா கேட்டதான் சரியா வரும்னு சொல்லி அந்த இன்டர்நேஷனல் டைரக்டரும் அந்த கம்பெனி பிரசிடென்ட்டும் சேர்ந்து 11 ரெண்டு குழந்தைங்க கிட்ட ஐடியா கேட்டாங்க. அதுக்கு அந்த குழந்தைங்க என்ன சொன்னாங்கன்னா, சிசர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா நீங்க ஈஸியா வின் பண்ணிடுவீங்க. பிகாஸ் இந்த கேம்ல ஸ்டோன் தான் ஸ்ட்ராங்னு நினைச்சு நீங்க அதை தான் த்ரோ பண்ணுவீங்கன்னு காம்படிட்டர்ஸ் நினைச்சு அவங்க பேப்பர் தான் த்ரோ பண்ணுவாங்க. சோ ஸ்டோனுக்கு பதிலா நீங்க சிசர்ஸ் போட்டா பேப்பரை கட் பண்ணிடலாம்னு சொல்லி ஐடியா கொடுக்க இவங்களும் அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் இவங்களோட காம்படிட்டர்ஸ் சவுத் பீஸ், இந்த கேம் ஃபுல்லா லக்க பேஸ் பண்ணுதுன்னு சொல்லி பெருசா எதுவும் ஹோம்ஒர்க் பண்ணாம விட்டுட்டாங்க. போட்டி நாள் அன்னைக்கு சொன்ன மாதிரியே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த போட்டியில கிறிஸ்டிஸோடைய பிரசிடென்ட் பிளான் பண்ண மாதிரியே சிசரை த்ரோ பண்ணாரு. லக்கீலி சவுதீஸ் அந்த குழந்தைங்க சொன்ன மாதிரி பேப்பரை த்ரோ பண்ணாங்க. சிசர்ஸ் பேப்பரை கட் பண்ணிருச்சு. சோ கிறிஸ்டிஸ் அந்த மேட்சை வின் பண்ணி சொன்னபடியே எல்லா பெயிண்டிங்ஸும் அவங்களுக்கு ஏலம் போயிடுச்சு. அவங்க அடுத்த சேர்லயே 3rd பிக்கஸ்ட் ஆக்ஷன் ஹவுஸா மாறிட்டாங்க. இவங்களுக்கு ஃப்ரீயா ரெண்டு பெயிண்டிங்ஸ் கிடைச்சது இல்லையா, அதுல ஒரு பெயிண்டிங் 11.8 மில்லியன் டாலருக்கு சீல் ஆச்சு, இன்னொரு பெயிண்டிங் 2.7 மில்லியன் டாலர்ஸ்க்கு சீல் ஆச்சு. இந்த கேமை பொறுத்தவரை லக்க தாண்டி நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு, அதுக்கு பின்னால நிறைய சைக்காலஜிஸ் இருக்கு. இந்த கேம் பெரியவங்க கூட விளையாடுறதை விட குழந்தைங்க கூட விளையாடுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அவங்க ரேண்டமா சாய்ஸஸை மாத்திக்கிட்டே இருப்பாங்க, ஃபாஸ்டா முடிவெடுப்பாங்க. பட் நம்ம ரொம்ப திங்க் பண்ணிட்டு ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஜூன் 2012 டோக்கியோ யூனிவர்சிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, மனுஷங்க ரோபோட்ஸோட இந்த கேமை விளையாடுனா 100% ரோபோட்ஸ் தான் வின் பண்ணுன்னு சொல்லி இவங்க ஒரு ரோபோட்டை டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ரோபோட் நார்மல் ஹியூமனை விட ரொம்ப ஃபாஸ்டா ரெஸ்பான்ஸ் பண்ணும்,
சோ இந்த ரோபோட்டால இந்த கேமை ரொம்ப ஈஸியா வின் பண்ண முடிஞ்சது. தென் இந்த ரோபோட்டை எப்படி வின் பண்ணாங்க தெரியுமா? அடுத்த வருஷமே இன்னொரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் ஒரு ரோபோட் உருவாக்குனாங்க. அந்த ரோபோட் மில்லி செகண்ட்ஸ்ல ரெஸ்பாண்ட் பண்ணிரும். இந்த ரோபோட் அந்த ரோபோட்டை வின் பண்ணிருச்சு. இந்த கேம் பின்னால இருக்கிற சைக்காலஜியை யூஸ் பண்ணி எப்படிலாம் வின் பண்ணலாம் சொல்லி பெரிய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த கேமை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு மேல் விளையாடுறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஸ்டோன் தான் மூவ் பண்ணுவார். பிகாஸ் அதுதான் டாமினன்ட்னு சொல்லி. இதே ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபீமேல் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க பேப்பர் தான் த்ரோ பண்ணுவாங்க. பிகாஸ் ஃபீமேல்ஸ் ப்ராப்ளமை எப்படி ஈஸியாக முடிக்கலாம்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஒருத்தர் இந்த கேமில் ரொம்ப யோசிச்சாருன்னா அவங்க கண்டிப்பாக சிசர் தான் மூவ் பண்ணுவாங்க. அதே போல் ஒருத்தங்க ஜெயிச்சா அவங்களுடைய அடுத்த மூவ் சிசராக தான் இருக்கும். இதே தோத்து போயிட்டா அவங்க கண்டிப்பாக ஸ்டோன் தான் மூவ் பண்ணுவாங்க. வெற்றிக்காக இந்த கேம்லேருந்து கற்றுக்க சில லெசன்ஸ்லாம் இருக்குது. நமக்கு வரக்கூடிய சேலஞ்சை வேகமாக அனலைஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணணும், இல்லாட்டி இழப்பு நமக்கு தான். ரெண்டாவது விஷயம், நம்மளோட ஆப்போனண்ட்டோட பிஹேவியரை அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க இல்லை எவ்வளோ ஸ்லோவாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். அவங்க திரும்ப திரும்ப செய்கிற விஷயத்த நோட் பண்ணணும். அதை நம்ம கற்றுக்கவும் செய்யணும். நாம் பண்ண தப்பையே திரும்ப பண்ணிடக்கூடாது. சம்டைம்ஸ் அது நமக்கு ட்ராப்பாக கூட அமையலாம். நமக்கு வீக்னு படுற விஷயம் சம்டைம்ஸ் அந்த இடத்துல ஸ்ட்ரென்த்தாக கூட இருக்கலாம். பேப்பருக்கு எப்படி ஸ்டோனை விட பவர் அதிகமோ, பேப்பரால் ஸ்டோனை சிறைப்பிடிக்க முடியுமோ அது போல. ஸோ இடம் பொருள் ஏவல் ரொம்ப முக்கியம். பேப்பரை விட ஸ்டோனுக்கு இந்த கேமில் ஏன் பவர் அதிகம் அப்படின்னா அதை சீன அரசர்கள்கிட்ட தான் நம்ம கேட்கணும். பிகாஸ் சீன அரசர்கள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு. அவங்க கிட்ட ஏதாச்சும் கோரிக்கை வைக்கணும்னா அவங்க முன்னால் ஒரு கல்லை வைப்பாங்க. அரசர் அந்த கல்லுக்கடியில் ஒரு பேப்பர் பண்டில் வைக்க சொன்னார் அப்படின்னா அவங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு அர்த்தம். இதே அரசர் பேப்பர் பண்டில் அந்த கல் மேலே வைக்க சொன்னார் அப்படின்னா அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் ஸ்டோனுங்கிறது மக்களுடைய கோரிக்கையை பிரதிபலிச்சிருக்கு, பேப்பர் அப்படிங்கிறது அரசருடைய முடிவை பிரதிபலிச்சிருக்கு. ஸோ யாருக்கு இதில் பவர் அதிகம்? பேப்பருக்கு தான் இல்லையா? தட்ஸ் வை ஸ்டோன் பேப்பர் சிசரில் ஸ்டோனை விட பேப்பருக்கு பவர் அதிகம். இந்த கேம் விளையாடுறது மூலயமா ஒருத்தருடைய டெசிஷன் மேக்கிங் பவர் அதிகரிக்கும். அவங்க ரேண்டமாக நிறைய விஷயங்களை திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். இந்த விஷயங்கள் அவங்களுடைய பிஹேவியர் பேட்டர்னில் ஒரு இம்பேக்டை கொண்டு வரும். இது அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். இது போல் ஒரு சின்ன கேமால் ஒரு குழந்தையோட மனசில் இவ்வளோ பெரிய இம்பேக்டை கொண்டு வர முடியும். ஸோ குழந்தைங்க கிட்ட ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து வீடியோ கேம் விளையாட வைக்கிறதுக்கு பதிலாக இது போல் ட்ரெடிஷ்னல் கேம்ஸை விளையாட கற்றுக் கொடுங்க. ஒரு நல்ல கேமால் சைக்காலஜிக்கலாக நல்ல விஷயங்களை ட்ரிகர் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நன்மை இல்லாத கேமால் தேவையில்லாத விஷயங்களை சைக்காலஜிக்கலாக ட்ரிகர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.